திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. கணவன், மனைவி, மகள், மகன் ஆகிய 4 பேரும் தற்கொலை செய்து கொண்ட சோகம் நிகழ்ந்திருக்கிறது. புதுச்சேரி தங்கும் விடுதியில் இந்த தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது, விசாரணையில் என்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது, கூடுதல் விவரங்கள்? புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் வந்து ஃபீனிக்ஸ் என்ற தங்கும் விடுதியானது உள்ளது. இந்த தங்கும் விடுதியில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவர் வந்து தனது மனைவி, மகள் மற்றும் மகனுடன் இந்த விடுதிக்கு வந்து கடந்த 7 தேதி வந்து தங்கியிருக்கிறார். இவர் நேற்று வந்து அவர் வந்து விடுதியை காலி செய்துவிட்டு கிளம்புவதற்கான நேரம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் வந்து இன்றும் ஒரு தனியாக இந்த ஒரு நாள் வந்து நாங்கள் தங்கியிருந்து செல்கிறோம் என்று அந்த அலுவலகத்தில் வந்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வந்து இந்த 4 பேருமே வந்து விஷம் அருந்தி இன்று வந்து இறந்து இருக்கிறார்கள். இது குறித்து வந்து பெரிய கடை காவல் துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன், அவருடைய மகன் வந்து சுதர்சன் மற்றும் வந்து மகள், மனைவி ஆகியோர் வந்து அவர் வந்து உள்ளே விஷமருந்தி இருந்திருக்கிறதாக தெரிகிறது. திண்டுக்கல் பகுதி கொத்தனார் முதல் தெருவை சேர்ந்தவர் வந்து இவர்கள் வந்து கடந்த 7 தேதி வந்து இங்க வந்து புதுச்சேரிக்கு வந்து சுற்றுலாவுக்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து முதற்கட்ட விசாரணையில் என்னவாக இருக்கும் என்பது குறித்து போலீசார் வந்து தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த SSP வந்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இவர் வந்து கடன் பிரச்சனையா இல்ல வேறு ஏதேனும் காரணமாக உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.